ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாத்துக்கறி கடையில் வெட்டி கொண்டு வந்திருக்கிறோங்க. வாத்துக்குழம்பு வைக்க போகிறோம். அப்படியே கறி கழுவாமல் கறி தாளிச்சுட்டு வாத்துக்குழம்பு வைக்கிற வீடியோக்குள்ள போய் பார்க்கலாங்க. தட்டி காந்துச்சுங்க. குழம்புக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க, நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காந்துச்சுங்க. வெள்ளையர் வெங்காயம் ஒரு வெங்காயம் போட்டுக்கலாங்க, நல்லா தாளிச்சிருக்கு. சரிங்க, மூணு பச்சை மிளகாய், எண்ணெய் அப்படியே வதங்கி வரட்டுங்க. ரோஸ் நல்லா எண்ணெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். எண்ணெயிலே நல்லா வதங்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காய தக்காளி நல்லா வதக்கி ஆட்டி வச்சுருக்கோங்க, அதுவும் அப்படியே கொட்டிக்கலாம். எண்ணெயில எல்லாம் வதக்கி எடுத்துக்கலாங்க. வதக்கி முழுவதை நல்லா வதக்கி இவ்வளோ மசாலா நல்லா வதங்கி வந்துச்சுங்க. சிக்கன் பொடி 50 பொடி போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா அப்படியே எண்ணெயை வதக்கி வந்து வரமிளகத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா அப்படியே எண்ணெயை நல்லா வதங்கி விட்டுக்கலாங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வாத்துக்கறி ரத்தத்தோடு போட்டால் தாங்க குழம்பு நல்லாயிருக்கும். இது கழுவுல ரத்தம் போற போயிருங்க. பிளட்டோடு அப்படியே போட்டால் தாங்க குழம்பு நல்லாயிருக்கும். அதனால் நாங்கள் அப்படியே செய்கிறோங்க பாருங்கள். இது அப்போ தான் குழம்பு டேஸ்டாக இருக்குங்க. ரத்தத்தை கழுவக்கூடாதுங்க. கழுவுனா குழம்பு நல்லாவே இருக்காதுங்க. அதனால் கழுவு அப்படியே போடுங்க. அப்படியே போட்டு நல்லா மசாலா நல்லா வதக்கிவிடுங்க. வெறும் மசாலையே அப்படியே வதக்கி விட்டால் தான் உப்பு சேர்த்து நல்லா கறி நல்லா பிறந்து வந்துருக்கோம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து அப்படியே வேக விடலாங்க. நல்லா வெந்து வந்துச்சு பாருங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்து அப்படியே வேக வைக்கலாங்க. மசாலா உடம்பு கறி நல்லா வேக விடுங்க. மசாலா நல்லா வெந்து வந்துச்சுங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்து மூடி போட்டு அதே மூடி வச்சிடலாங்க. எப்படி போட்டு மூடி வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எடுத்துக்கலாம். கறி வெந்துருச்சு பார்த்துக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கறி நல்லா வெந்து வந்துச்சு. கறி நல்லா வந்துச்சு. இந்த தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து கிளறி விட்டோன்னு அப்படியே இறக்கிக்கலாம். கறி நல்லா கிளறி விட்டா குழம்பு நல்லா வெந்து வந்துருச்சுங்க. குழம்பு இறக்கிக்கலாம். கிரேவி நல்லா வெந்து வந்துருச்சு. பாத்துக்கறி நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. அப்படியே கிரேவி இறக்கிக்கலாங்க. இறக்கி சர்வ் பண்ணிக்கலாங்க. இறக்கி வச்சு சாப்பாடு போட்டு சாப்பிட்டுக்கலாங்க. பாத்துக்கறி குழம்பு ரெடி. வாங்க எல்லாம் சாப்பிடலாம் வாங்க. கொத்தமல்லி புதினா கொஞ்சம் லேசாக சேர்த்துக்கோங்க.
பாத்துக்கறீங்களோ குழம்பு ரெடிங்க, வாங்க எல்லாம் சாப்பிடலாம், வாங்க சாப்பாடு ரெடியா இருக்கு, வாங்க எல்லாம் சாப்பிடலாம், சாப்பிட்டு பார்க்கலாம், சாப்பாடு போட்டுக்கலாமையா, சாப்பாடு போட்டு பாத்துக்கறி குழம்பு எவ்வளோ டேஸ்டா இருக்குன்னு பார்க்கணும். டேஸ்டா இருக்குங்க குழம்பு, வாத்துக்கறிக்கிற ரொம்ப டேஸ்டா இருக்குங்க, நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க. தம்பி கொஞ்சம் விட்டுட்டுக்கலாம், சூடா இருக்கு தம்பி. கறியெல்லாம் போற அடுப்பு வெளியில விறகடுப்பு வச்சு கறி நல்லா வெந்து வந்துருக்கு பாருங்க, நல்லா பஞ்சு மாதிரி வந்து வந்துருக்கு பாருங்க, சூடா இருக்குங்க குழம்பு. கறி நல்லா அடுப்பு வெளியில அடுப்பு விறகு கறியில வைக்கும் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. குழம்பு நல்லா இருக்குங்க, கிரேவி வாத்துக்கறி கிரேவி நல்லா இருக்குங்க. இப்போ எங்க வீடியோ பார்த்துட்டு ஓ இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.